இது உண்மையில் மகிழ்வான ஒரு நெகிழ்வான தருணமாக நினைக்கிறேன். ஏனென்றால் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது என்னை பொறுத்தவரை அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எப்படி என்றால், மகரிஷி அவர்கள் 2006 மார்ச் மாதம் மகா சமாதி அடைந்தபோது அதை நேரில் பார்ப்பதற்காக நானும் சரவணனும் அங்கே போயிருந்தோம். அந்த கியூவில் நின்று போகிறோம். அப்போ வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று ஒலித்து கொண்டே இருக்கிறது. அருகில் போகும்போது என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் மல்க அழுகிறேன். மிகப்பெரிய ஒரு ஞானியை, நமது அருத்தந்தையை நாம் இழந்து விட்டோமே, இனி நமக்கு யார் இருக்கிறார்கள் வழிகாட்ட? நம்முடைய வேண்டுதல் முழுவதையும் நான் வேதாத்திரி மகரிஷியிடம் வைக்கிறோம். மகரிஷி அவர்களிடம், ஐயா எங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வேண்டும் அல்லவா, நீங்கள் தான் அறிவுரிய வேண்டும்னு அவர்கிட்ட நம்ம வேதாத்திரி மகரிஷிட்ட கண்ணீர் மல்க வைத்த வேண்டுகோளுக்கிணங்க, ஐயா மகாசமாதி அடைந்த குறிப்பிட்ட நாளில் நாங்கள் பகவத் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயாவின் அருளால், வேதாத்திரி மகரிஷியினுடைய அருளால், அவர் மானசீகமாக அறிமுகப்படுத்திய நமது குருதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். இப்பொழுது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு மாலையிடுவது நெகிழ்வான தருணமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை பகவத் ஐயாவை அறிமுகப்படுத்திய வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு பகவத் ஐயா இப்பொழுது மாலையிடப் போகிறார்கள். சக ஞானிக்கு வாழும் ஞானி மாலையிடுகிறார். நாம் அனைவரும் வணங்கி இந்த தருணத்தில் நெகிழ்வோம். இப்படி ஒரு தருணத்திற்காக பல ஆண்டுகள் ஏங்கி இருந்தேன். அது இன்று நிறைவேறியிருக்கிறது என்று நினைக்கும் போது மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது.